வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கின் மூன்றாம் கட்ட தளர்வுகள், இந்தியா முழுவதும் இரவு நேர ஊரடங்கு ரத்து. மாநிலங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் பயணம் செய்ய அனுமதி, இ பாஸ் வாங்க தேவையில்லை என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மும்மொழிக் கொள்கையில் என்னென்ன மொழிகள் என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ள அனுமதி. பொறியியல் கல்லூரி இறுதியாண்டு தேர்வுகளை ஆன்லைனில் நடத்த திட்டம், அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல். கன்னியாகுமரி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கு, கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசனிடம் போலீஸ் விசாரணை. மருந்து கடைக்காரரிடம் மாமூல் கேட்டு மிரட்டல், ரவுடியை தனிப்படை அமைத்து பிடிக்க காவல்துறை முயற்சி. அரசு ஊழியர்கள் சமூக நலன் குறித்தும் சிந்திக்க வேண்டும், இடமாறுதலை ரத்து செய்யக்கோரிய அரசு ஊழியரின் மனுவை தள்ளுபடி செய்து அறிவுரை வழங்கிய நீதிமன்றம். பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தன, ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் உற்சாக வரவேற்பு. ரஃபேல் ஜெட் விமானங்களை பெற்ற இந்திய விமானப்படை, காங்கிரஸ் கட்சி ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து. ஆகஸ்ட் 14 தேதி கூடுகிறது ராஜஸ்தான் சட்டப்பேரவை, அனுமதி வழங்கினார் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா. தினசரி பாதிப்பில் மகாராஷ்டிராவை முந்தியது ஆந்திரா, ஒரே நாளில் 10,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. பாகுபலி இயக்குநர் ராஜமௌலிக்கு கொரோனா தொற்று உறுதி, குடும்பத்துடன் தனிமைப்படுத்திக் கொண்டதாக ட்விட்டரில் பதிவு. தங்கம் விலை தொடர்ந்து உயர்வு, சவரன் 40,600 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். புகையிலை உபயோகிப்போர் புகைப்பிடிப்போருக்கு கொரோனா பாதிப்பு அதிகம், மத்திய சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை. காங்கிரஸ் எம்பிக்களுடன் சோனியா காந்தி இன்று சந்திப்பு, அரசியல் சூழ்நிலை கொரோனா தாக்கம் குறித்து ஆலோசனை. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை, இடுக்கி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட். இண்டிகோ நிறுவனத்திற்கு முதல் காலாண்டில் 2,844 கோடி இழப்பு, 92% வருவாய் குறைந்துவிட்டதாக தகவல். அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிட வாய்ப்பு, அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியீடு. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை, ஆலோசித்து வருவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு.
இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேசிய ஊரடங்கின் மூன்றாம் கட்ட தளர்வுகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் 24ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் முடங்கியதால் கடந்த ஜூன் மாதம் முதல் ஊரடங்கில் 2 கட்டங்களாக தளர்வுகள் வழங்கப்பட்டன. அதன்படி ஊரடங்கில் 3ஆம் கட்ட தளர்வுகள் தொடர்பான அறிவிப்புகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த தளர்வுகள் வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இரவு நேரத்தில் பொதுமக்கள் நடமாட விதிக்கப்பட்ட தடை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யோகா மையங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில், திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், மதுபான பார்கள் மற்றும் மக்கள் கூடும் இதர பொது இடங்களுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் சுதந்திர தின விழாவை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி, அரசியல், கலாச்சாரம், விளையாட்டு நிகழ்ச்சிகள் அல்லது மக்கள் அதிகம் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்வதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிக் கொள்கை அறிமுகம் செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டுக்கான புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய மனிதவளத்துறை அமைச்சகம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், மனிதவளத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், உயர்கல்வித்துறை செயலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது 2030க்குள் அனைவருக்கும் கல்வி என்பதை உறுதிப்படுத்தவே புதிய கல்விக் கொள்கையின் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலம் நாடு முழுவதும் கல்வித்தரம் ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும் என தெரிவித்தவர்கள் கல்வி கட்டணங்கள் குறித்து புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். மேலும் தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளுக்கும் இலக்கிய படைப்புகளுக்கும் ஊக்கம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழிக் கொள்கையில் என்னென்ன மொழிகள் என்பதை மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரஃபேல் ஜெட் விமானங்களை பெற்ற இந்திய விமானப்படைக்கு காங்கிரஸ் கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமானங்களில் முதல்கட்டமாக 5 விமானங்கள் இந்தியா வந்து சேர்ந்தன. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு அந்த விமானங்கள் முறைப்படி வந்தன. முறைப்படி அந்த விமானங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஃபேலின் வருகைக்கு பிரதமர் மோடி வரவேற்பு அளித்தார். இந்தியாவிற்கு மேலும் ஒரு பெருமை என்று அவர் புகழாரம் சூட்டினார். இந்நிலையில் ரஃபேல் ஜெட் விமானங்களை பெற்ற இந்திய விமானப்படைக்கு காங்கிரஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாழ்த்தில் 2012 ரஃபேலை அடையாளம் கண்டு வாங்குவதில் காங்கிரஸ் அரசாங்கத்தின் உழைப்பு இறுதியாக பலனை தந்தது என்று கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவரான சோனியா காந்தி அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவரான சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெறவுள்ள கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, கொரோனா தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக கேரளாவின் இடுக்கி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. கனமழை காரணமாக கொச்சியின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளித்தது. இதனால் மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். இதனிடையே இடுக்கி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், எர்ணாகுளம், மலப்புரம், கண்ணூர், திரிசூர் மற்றும் பாலக்காடு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது.
மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு பலத்த காற்று வீசும் என்பதால் கேரள கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தின் நலனை குறித்தும் மட்டும் சிந்திக்காமல் சமூக நலன் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராதானூரை சேர்ந்த வாசு ராதனூர் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். இவர் அருகே உள்ள ஓடைக்கல் கிராம உதவியாளராக அண்மையில் இடமாறுதல் செய்யப்பட்டார். இதை ரத்து செய்து தன்னை மீண்டும் ராதானூர் கிராம உதவியாளராக நியமிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வாசு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சுரேஷ்குமார் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் ஓடைக்கல் கிராமத்தில் பெரும்பான்மையாக வசிக்கும் சாதியினர் தன்னை மிரட்டுவதாக மட்டும் தெரிவித்துள்ளார். இந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டால் தமிழகத்தில் எந்த கிராமத்திலும் மாற்று சாதியினர் பணிபுரிய முடியாது என தெரிவித்த நீதிபதி, அரசு ஊழியர்கள் தான் தன் குடும்பம் மற்றும் உறவினர்களின் நலனை பற்றி மட்டும் சிந்திக்காமல் சமூக நலன் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என அறிவுரையை வழங்கினார். மேலும் மனுதாரரின் கோரிக்கை ஏற்க இயலாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் கொரோனாவுக்கு மேலும் 82 பேர் பலியானதை அடுத்து மொத்த பலி எண்ணிக்கை 3741 உயர்ந்தது. நேற்று ஒரே நாளில் 6426 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 6426 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 234114 உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 1117 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 97575 உயர்ந்தது. தமிழகத்தில் நேற்று மட்டும் 82 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்ததால் வலி எண்ணிக்கை 3741 உயர்ந்தது. மாநிலத்தில் ஒரே நாளில் 5927 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை 172883 நபர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவாக கடந்த 24 மணி நேரத்தில் 52263 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. COVID-19 எனப்படும் கொரோனா வைரஸ் இந்தியாவில் காட்டுத்தீ போல் வேகமாக பரவி வருகிறது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 52263 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,84,384 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக ஆந்திர மாநிலத்தில் 10,093 பேரும் மகாராஷ்டிர மாநிலத்தில் 9,211 பேரும் நேற்று ஒரே நாளில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டிலேயே கொரோனாவால் அதிகம் பாதித்த மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிர மாநிலம் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. இந்த மாநிலத்தில் 4,651 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 14,463 பேர் உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. அடுத்தபடியாக டெல்லியில் 133,310 பேரும் ஆந்திர மாநிலத்தில் 120,390 பேரும் கர்நாடக மாநிலத்தில் 112,504 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 1,21,611 பேர் கொரோனாவில் இருந்து பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போது 5,27,355 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கொரோனாவுக்கு 35,003 பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான போக்குவரத்து நிறுவனத்திற்கு இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் 2,844.3 கோடி இழப்பு என தெரிவித்துள்ளது. இதுபற்றி தெரிவித்துள்ள இண்டிகோவின் தாய் நிறுவனமான இன்டர்குளோப் ஏவியேஷன், விமான இயக்கத்தின் மூலமான வருவாய் 91.9% குறைந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவல் அச்சம் காரணமாக விமான போக்குவரத்தையும் அரசு முற்றிலும் முடக்கியதைத் தொடர்ந்து பெரும்பாலான விமான போக்குவரத்து நிறுவனங்கள் வருவாயின்றி திணறிக் கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இண்டிகோ நிறுவனம்
1,203.1 கோடி லாபம் ஈட்டியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மன்னிவாக்கத்தில் மருந்து கடைக்காரரிடம் 50,000 ரூபாய் பணம் கேட்டு ரவுடி ஒருவன் கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்டலூர் அடுத்த ஓட்டேரியை சேர்ந்தவர் வினோத். இவர் அப்பகுதியில் மருந்து கடை நடத்தி வருகிறார். நேற்று காலை வினோத் மருந்து கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது செல்போனுக்கு அழைப்பு வந்தது. அதில் ரவுடி சிலம்பரசன் பேசுகிறேன் என்றும் தனக்கு 50,000 மாமூல் தர வேண்டும் என்றும் கூறி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து ஓட்டேரி போலீசில் வினோத் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலம்பரசனை வலை வீசி தேடி வருகின்றனர். இதற்கிடையில் மருந்து கடை உரிமையாளரிடம் ரவுடி சிலம்பரசன் பணம் கேட்டு மிரட்டிய ஆடியோவுடன் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துக்குமார் எஸ்பி கண்ணனிடம் புகார் அளித்தார். மேலும் அவர் மிரட்டிய ஆடியோ பதிவையும் கொடுத்தார். மெடிக்கல் வச்சிருக்கிறாங்க, அவர் கடையை மிரட்டி மாமூல் கேட்கறது, அது விஷயமா நாங்கள் நேற்று ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். சரியான நடவடிக்கை இல்லை. அதனால் இப்போ நம்ம எஸ்பியை சந்தித்து இந்த நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் மனு கொடுக்க வந்திருக்கோம். மனு வாங்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேற்றே நாங்கள் வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம், விரைவில் சரியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஒரு மெடிக்கல் ஷாப்புக்காரரே 50,000 கொடு 1,00,000 கொடுன்னு கேட்குறதுன்னா எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. இப்போ வந்து இது எங்கள் எனக்கு அவரால் எங்கேயாவது ஒரு பிற பீடி வாங்குவான், சிகரெட் வாங்குவான், காசு கொடுக்க மாட்டான். இப்படி 50,000 கொடு 1,00,000 கொடுன்னு இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இது புதுசாக தெரியுது. சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆவணம் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஏலச்சீட்டு நடத்தி பொதுமக்களிடம் 500,000 ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட ரங்கசாமி லைன் பகுதியில் ஏராளமான விசைத்தறி மற்றும் கூலி வேலைக்கு செல்லும் ஏழை தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரிடம் கடந்த 5 ஆண்டு காலமாக ஏலச்சீட்டில் சேர்ந்து உறுப்பினர்களாக சேர்ந்து பணம் செலுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் சீட்டு ஏல முடியும் தருவாயில் உள்ளபோது பாஸ்கர் திடீரென தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரை அப்பகுதி பொதுமக்கள் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். தங்களிடம் மோசடி செய்த பாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனுவில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். என் பேர் சுசிலாங்க. பாஸ்கர்கிட்ட சீட்டு போட்டிருக்கிறோம். 4-5 சீட்டு போட்டோம், கணக்காக பணம் கொடுத்தாரு. இந்த சீட்டுக்கு ஏமாற்றிட்டு போயிட்டார். 2-3 சீட்டு இன்னும் இருக்குது அவர்கிட்ட. இப்படி வந்து நான் பையன் கல்யாணத்துக்கோசரம் போட்டிருந்தேன். நாங்களும் வீட்டு வேலை செஞ்சு வாட்ச்மேன் வேலை பார்த்து போட்டிருக்கிறோம். இப்படி வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாரு. நாங்கள் இந்த லைனில் 100 பேர் இருக்கிறோம். வந்து இப்படி போட்டுருப்பா, நாங்கள் ஏமாந்து போயிட்டோம்ப்பா. இப்போ நான் பள்ளிப்பாத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனாவால் வேலை இழந்து ஓமனில் சிக்கி தவிக்கும் 750க்கும் மேற்பட்ட தமிழக இளைஞர்கள் தங்களை மீட்குமாறு சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டுள்ளனர். ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 750க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஓமனில் பணிபுரிந்து வருகின்றனர். கொரோனா தாக்கம் காரணமாக அவர்கள் பணிபுரிந்து வந்த நிறுவனம் மூடப்பட்டு போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அனைவரும் தாயகம் திரும்ப இயலாமல் தவித்து வருகின்றனர். மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சொந்த ஊர் திரும்ப அந்தந்த மாநில அரசுகள் மத்திய அரசின் மூலம் எடுத்து வரும் நிலையில் தமிழக அரசு தாங்கள் ஊர் திரும்ப உதவ வேண்டுமென வீடியோ வெளியிட்டு கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாடு வந்துச்சு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், ஆனால் எங்கள் நாட்டுக்கு அனுப்பிவிடுங்க. இந்தியாவுக்கு எங்களை வந்து திருப்பி எடுத்துங்க, அவ்வளோதான் கேட்குறோம். எங்களுக்கு இந்த இங்கே உள்ள சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இங்கே சாப்பிட்றதுக்கு நாங்கள் அங்கே வந்து செத்து போயிடுவோம், புரியுதுங்களா? அதுக்காக தான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். எங்களை எல்லாரும் அங்கே கொண்டு போயிடுங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே உங்களை கேட்கல. இதை எல்லாரும் பார்க்குற தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்தியர்களும் சரி, இதற்காக எங்களுக்காக ஒரு ஒரு குரல் கொடுத்து எங்களை ஏற்றுக்குங்க, ஒரு தாயத்துக்கு திரும்பி ஏற்றுங்க. அதுதான் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டாங்க. கேட்டால் உங்களுக்கு லிஸ்ட் வரல, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னும் உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் யூபிக்கு 3 ஃப்ளைட்டு, கல்கத்தா 2 ஃப்ளைட்டு, ஜெய்ப்பூர் ராஜஸ்தானுக்கு ஒரு 4 ஃப்ளைட்டு போயிருக்கு, அகமதாபாத் குஜராத் 3 ஃப்ளைட்டு போயிருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நாங்கள் எப்படி தான் வெளியில் வரது மஸ்கட்டில் இருந்து? நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக
பல்வேறு வண்ணங்களில் கொரோனா கேக் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனாவின் தாக்கம் உலகின் பல நாடுகளையும் அச்சுறுத்தி வரும் நிலையில் தமிழகத்தில் பலர் பலியாகி வருகின்றனர். இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்து வரும் நிலையில் நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் உள்ள பிரபல பேக்கரி ஒன்றில் பொதுமக்களுக்கு கொரோனா நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வித்தியாசமான முயற்சியில் புதுவிதமான கேக் செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை 1 கிலோ 2 கிலோ என பொதுமக்களின் தேவைக்கேற்ப கொரோனா வைரஸ் போன்று பல்வேறு வண்ணங்களில் அழகாக வடிவமைத்துள்ளனர். 1 கிலோ கொரோனா கேக் 700 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கொரோனா கேக் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வனச்சரகர் மற்றும் வனவர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வனச்சரக பகுதியில் வனச்சரகராக பணியாற்றி வருபவர் திரு அன்பழகன், ஆத்தூர் சரகத்திற்குட்பட்ட ராமநாயக்கன் பாளையத்தில் விவசாயிகள் சிலர் வனப்பகுதியை ஒட்டி பள்ளம் தோன்றியதாக தெரிகிறது. இதையடுத்து வனச்சரகர் அன்பழகன் மற்றும் வனவர் கோகுல் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விவசாயிகளை அழைத்து விசாரித்துள்ளனர். வனப்பகுதியில் பள்ளம் தோன்றியதால் அபராதம் விதிக்க நேரிடும் என்று, சட்டப்படி காவல் நிலையத்தில் புகார் செய்ய நேரிடும் என்றும் கூறி எச்சரிக்கை செய்துள்ளனர். பின்னர் விவசாயிகளிடம் வனச்சரகர் பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சினை தொடர்பாக விவசாயிகள் சிலருக்கும் வனச்சரகர் அன்பழகனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. பின்னர் இதில் ஆத்திரம் அடைந்த அன்பழகன் விவசாயி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட வனத்துறையிடம் விவசாயிகள் புகார் அளித்ததை அடுத்து வனச்சரகர் அன்பழகன், வனவர் கோகுல் ஆகியிருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். விருதுநகர் அருகே தனியார் கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சிவகாசி அருகே உள்ள புதுக்கோட்டை ஊராட்சி மன்றத்திற்குட்பட்ட பி பாறைப்பட்டி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இப்பகுதியில் மகேஸ்வர் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி அமைய உள்ளது. இதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் கண்மாய், கிணறு, கோவில் மற்றும் உயரழுத்த மின் கோபுரங்கள் உள்ளன. மேலும் கல்குவாரி அமையவுள்ள பகுதியின் அருகே பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய சாலை உள்ளது. எனவே பகுதியில் கல்குவாரி அமைக்க அனுமதிக்கக்கூடாது என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருச்சியில் பெண்களை குறிவைத்து நகைகளை பறிக்கும் பைக் திருடர்களை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவெரும்பூர் அருகே உள்ள பிரகாஷ் நகரை சேர்ந்தவர் திருமதி சங்கீதா. இவர் அருகில் உள்ள ரெடிமேட் கடைக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது சற்றும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் சங்கீதா கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து சங்கீதா திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் திருவெரும்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த செயின் பறிப்பு சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் புலிகளே இல்லாத நிலையில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக வனவிலங்கு புகைப்படக் கலைஞர் திரு மோகன்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சர்வதேச புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அதுகுறித்து ஜெயா தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், பல்வேறு வனப்பகுதிகளில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை எடுத்திருப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவில் எடுக்கப்பட்ட சிறப்பான நடவடிக்கையால் நமது நாட்டில் அதிக எண்ணிக்கையில் புலிகள் இருப்பதாக கூறினார். இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய புலிகள் எண்ணிக்கையிலே 70% இந்தியாவிலே தான் இருக்கிறது. வனங்களை சிறப்பாக பராமரிப்பதற்கும் வனவிலங்குகளுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் நாம் இந்த நன்னாளிலே சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு அடுத்த 5 நாட்களுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக காண்போம். பாகுபலி திரைப்பட இயக்குநர் திரு ராஜமௌலி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நான்ஈ, மகதீரா, பாகுபலி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியவர் திரு ராஜமௌலி. தற்போது இவர் ஜூனியர் என்டிஆர், ராம்சரண் ஆகியோர் நடிப்பில் RRR திரைப்படத்தை இயக்கி வருகிறார். ராஜமௌலிக்கு கொரோனா அறிகுறி ஏற்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்துள்ளார். பரிசோதனையில் ராஜமௌலி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தங்களை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக ராஜமௌலி தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கொரோனாவிலிருந்து மீண்ட தனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நடிகை ஐஸ்வர்யா ராய் நன்றி தெரிவித்துள்ளார். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், ஆராத்யா ஆகியோர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானதை அடுத்து மும்பை நானாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் ஐஸ்வர்யா ராயும் மகள் ஆராத்யா இருவரும் குணமடைந்து வீடு திரும்பினர். தன் மீது மக்கள் அனைவரும் குணமடைய வேண்டும் என்று அன்பு செலுத்தியும் பிரார்த்தனை செய்த நண்பர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி என தெரிவித்த ஐஸ்வர்யா, அன்பின் மிகுதியில் தான் மிகவும் உணர்ச்சி பெருக்கில் ஆழ்ந்துவிட்டதாக கூறியுள்ளார். புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு கொரோனா எளிதில் பரவ வாய்ப்பு அதிகம் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரு நபர் பொதுவெளியில் இருக்கும்போது அவரது கையில் கொரோனா வைரஸ் தொற்றிக்கொண்டால் மற்றவர்களை விட புகைப்பழக்கம் இருப்பவர்களை புகைப்பிடிக்கும்போது கைவிரல்கள் வாய்ப்பகுதியை தொடும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் புகைப்பிடிப்பவர்களுக்கு மற்றவர்களை விட கொரோனா வைரஸ் பரவ அதிக வாய்ப்புகள் இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது, புகைப்பழக்கத்தினால் கையில் தொற்றிய கொரோனா வைரஸ் வாய்க்கு எளிதாக செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அந்த எச்சரிக்கையில் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குதிரை பேரத்திற்கு இன்னொரு பெயர் காங்கிரஸ் என்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா ஆகிய 2 கட்சிகளுமே கிரிமினல் மனநிலை கொண்டவை என கூறியுள்ள அவர், கட்சி தாபுபவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் குதிரை பேரம் என்ற வார்த்தையே காங்கிரஸால் தான் வந்தது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சல் முருகேசனை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகர்கோவிலை அடுத்த கோட்டார் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2017 நடந்த இந்த சம்பவத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சல் முருகேசன் மீதும் நாகர்கோவில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பின் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகரில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி ஏராளமானோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். விருதுநகர் மத்திய மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சிவகாசியில் மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஜி சாமிக்காளை தலைமையில் நடைபெற்றது. அப்போது மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய பலர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் திரு கே எஸ் போஸ், திரு பழனிச்செல்வம், திருத்தங்கல் நகர செயலாளர் திரு வைரமுத்து உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அமமுக சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. நாகர்கோவில் அருகுவிளை பகுதியில் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர் திரு பி செந்தல்முருகன் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதில் கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரூ, மாநகர வடக்கு பகுதி செயலாளர் பிரதாப் சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். துப்புரவு பணியின் போது படுகாயமடைந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். நெல்லை மேலப்பாளையம் மண்டலத்தில் துப்புரவு பணியில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வந்த பாக்கியலட்சுமியின் கை இயந்திரத்தில் சிக்கியதில் அவர் பாதிக்கப்பட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ராஜலட்சுமிக்கு நிவாரணம் வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அறிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே 200 மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனை ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் சக ஊழியர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.